சொல்றாங்க. மீறி இல்லைங்க, அந்நிய ஆம்பளைங்க பார்க்க கூடாதுங்கிறதுக்காக நாங்க வந்து புர்கா போட்டுட்டு வர்றோம் அப்படின்னு சொன்னா சிஸ்டர் சொல்றாங்க, நாங்க மட்டும் என்ன திறந்து போட்டுக்கிட்டா வர்றோம், இப்படி எல்லாம் வந்து மானபங்கப்படுத்துறாங்க. இதெல்லாம் நல்லதுக்கா? அப்ப எதுக்கு நாங்க வயசுக்கு வந்த பிள்ளைங்க நாங்க ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறோம்? படிக்கிறதுக்கும் மார்க் வாங்குறதுக்கும் நல்ல இதுக்கு பண்றதுக்கு நாங்க அனுப்புறோம். மதத்தை பத்தி பேசுறதுக்கு, இஸ்லாத்தை பத்தி பேசுறதுக்கு அனுப்பவே இல்லை. எல்லா மதமும் எந்த சம்மந்தமும் தான் சொல்றது நாங்க அனுப்புறோம். ஸ்கூல் படிப்புக்காக இங்க பாருங்க, கட்டுப்படணும்னு சொல்லுங்க சார், சலுகை செஞ்சா போதும். அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஒவ்வொரு பிரதிநிதிகளுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு தாக்குதல் இருக்குங்க. அவங்கள பொறுத்த பார்த்தல அவங்க நோன்புங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் அரசு வீட்டுகளுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கும் போது அவங்க செயலு உள்ளது இருக்கக்கூடிய அவங்களுடைய தாக்குதலுக்கு நமக்கு எந்த விதமான இடையூறுகளும் பண்ணக்கூடாதுங்கிறது அவருடைய டிமாண்ட். செகண்ட், அவங்க சொல்றது அவங்க வந்து அந்த பரதா போட்டுக்கிறது மிச்சம் எந்த அண்ணன் வாங்கினாலும் தன்னை பார்க்க கூடாதுங்கிறது. பட் ஸ்கூலுடைய கேட்டீங்கன்னா, ஸ்கூல்ல வந்து யூனிஃபார்ம் பற்றி இருக்கணும். அதனால யூனிஃபார்மே படிப்பு கொடுக்குறாங்க. எந்த பேதாலும் பேதங்கள் இல்லாமல் யூனிஃபார்ம் இருக்கணுங்கிறதா யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க. ஆனால் அதை என்ன சொல்றாங்கன்னா, அதை வெளியில அலோவ் பண்ணாம உள்ள வந்து கிளாஸ் ரூம்ல கட்டி வச்சு நம்ம ப்ரேயர் கொடுப்போம், திரும்ப முடிச்சுட்டு அதை போட்டுங்கிறாங்க. இதைத்தான் நம்மளுடைய டிமாண்ட். நீங்க வந்து அதை வந்து வேற ஒரு எந்த இஷ்யூமே கிடையாது. அதுக்கு நீங்க வந்து அந்த இவங்க உத்தரவாதம் கொடுக்கறதுக்கு சொல்றாங்க. ஆஸ் எ டிஓ அவங்க வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன சின்மிஷன் இருந்தாலும் அதை வந்து அலோவ் பண்ண ஏகப்ப பீங்க டிமாண்ட் லேடி. இருந்தாலும் டீச்சர்ஸ் பெண்களாக தான் இருக்காங்க. இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு பெரிய பொண்ணுங்க தான் இருப்பாங்க. நீங்க ஒரு சின்ன குழந்தைய பெண் குழந்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு லெவல் வரைக்கும் அப்பாவும் கொஞ்சம் அன்பு தம்பி கொஞ்சம் அவங்க லெவலுக்கு மேல போயிடுச்சு தொடமாட்டாங்க. அப்படி ஒரு தாக்கரியை வந்து நம்ம எல்லா சமயத்தையும் வளர்த்து விட்டுறதுனால அதை வந்து அவங்க அதை வந்து டீசெண்டான முறையில் அவங்க பிஹேவ் பண்ணுறது அப்படி போயிட்டு வெளியில கூட்டிட்டு போய் அந்த வெயிலையே நிக்க வச்சிருந்திருக்காங்க. நோம்பு வச்சிருக்காங்க தெரியுது. அங்க வந்து சர்ச்சுக்கு வந்து நிறைய ஆம்பளைங்க எல்லாம் வர்றாங்க. நம்ம பிள்ளைங்க நாங்க வீட்டுல இருந்து வெளியில அனுப்ப மாட்டோம், ஸ்கூலுக்கு அனுப்புறது மட்டும்தான். அங்க அன்னிய ஆண்கள் வர்ற இடத்துல அங்க அங்க நிக்க வச்சு விளையாட வைக்கிறாங்க. இதுக்குள்ளேயே நிக்க வச்சு விளையாட வைக்கிறாங்க. அது வந்து வழிபாட்டு நேரங்களில் ஏற்கனவே சம்பிரதாயம். வழிபாட்டு நேரங்களில் தான் வெளியாண்கள் வருவாங்க. வழிபாட்டு நேரங்கள் அல்லாத நேரத்தில் அவங்க பாட்டில் வந்து என்ன பண்ணா, அந்த வழிபாட்டு நேரங்கள் அல்லாத நேரங்கள்ல மிச்சம் ஆண்கள் வரதை நீங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அது எல்லாருமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். கவலைப்படுற விஷயம் அதை விட கேம்ஸ் உள்ளே வச்சுக்கோங்க. சார், இன்னொரு விஷயம் சார், ப்ரே பண்றதுக்காக வேண்டி சர்ச்சுக்கு கூட்டி போய் நீங்க கண்டிப்பா அங்க ப்ரே பண்ணணும், வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா சார்?